வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். நாட்டில் வறட்சி நிலை காரணமாக வடக்கு கிழக்கு மலேகம் உட்பட அனைத்து பகுதிகளும் மிக கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பகுதி மக்களின் நிலை அறிந்து நிவாரண உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என டக்ளஸ் தேவானந்தா அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இந்த வருடத்தில் தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் வறட்சி நிலையானது நாட்டின் அனைத்து பகுதிகளையும் மிகவும் கடுமையாக பாதித்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் நீருக்கான தட்டுப்பாடு நிலவும் என தேசிய நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வறட்சி நிலை தொடருமானால் எமது மக்கள் இன்னும் அதிகமான பாதிப்பினை சந்திக்க நேரிடும். குறிப்பாக விவசாயத்துறை சார்ந்த மக்கள், பெருந்தோட்டத்துறை சார்ந்த மக்கள் தொழில் வாய்ப்புகள் சவாலானதொரு நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். மாதுளுவாவே சோபித தேரரின் மரணம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நேற்றைய தினம் முதல் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சோபித தேரரின் மரணத்தின் பின்னணியில் சூழ்ச்சி திட்டம் ஒன்று காணப்படுவதாக உடுவே தம்மாளா கே கே தேரர் உள்ளிட்ட சில தரப்பினர் குற்றம் சுமத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த அரசாங்கம் தீர்மானித்தது. இந்த மரணம் தொடர்பில் பக்க சார்பற்ற நீதியான விசாரணை நடத்துமாறு சமூக நீதிக்கான தேசிய அமைப்பு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் பகுதியில் கஞ்சா கலந்த மாவா பாக்கு வைத்திருந்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் நகர்பகுதியைச் சேர்ந்த பிரபல பாடசாலை ஒன்றில் காப்போதோ உயர்தரத்தில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவனை நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் ரகசிய குற்றத்தடுப்பு போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் ஓட்டுமட பகுதியில் சிவில் உடையில் சென்ற போலீசார் சந்தேக நபரான மாணவனை கைது செய்தனர். இதன்போது குறித்த மாணவனிடமிருந்து 50 கிராம் நுரையுடைய கஞ்சா கலந்த பாக்கினையும் கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட மாணவனிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடிடிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.